வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு தெரியும். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லார் வீட்லேயும் நாய் வந்து கண்டிப்பாக ஒரு செல்லப்பிராணியே இருக்குங்க. அந்த நாய்கள் பற்றி உங்களுக்கு தெரியாத சுவாரஸ்யமான 10 உண்மைகளை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதர்களால் ரொம்ப பாசத்தோட வளர்க்கக்கூடிய செல்ல பிராணியில் முதன்மையானது நாய்கள் தாங்க. ஏண்டா இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நன்றியுணர்வோடு இருக்கிறதுல நாய்களுக்கு விட வேற எந்த விலங்குமே இல்லைங்க. உங்கள் வீட்டோட காவல்காரனாகவும் உங்களோட செல்ல பிராணிகளாகவும் இருக்கிறது இந்த நாய்கள் தான். அது உங்களுக்கே நல்லாவே தெரியுங்க. வாங்க என்ன அந்த 10 உண்மைகள்னு பார்ப்போம். மனிதர்களிடம் உள்ள மோப்பசத்தை விட நாய்களோட மோப்பசத்தி கிட்டத்தட்ட 10,000 முதல் 1,00,000 மடங்கு அதிகமாக இருக்குங்க. அது எந்த அளத்துக்கு இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பயத்தோடு இருக்கிறீங்களா இல்லையான்னு பார்த்தாலே இந்த நாய்கள் கண்டுபிடிச்சிருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. மேலும் கேன்சர் உள்ளிட்ட நோய்களை கூட மோப்பசத்தி மூலமாக கண்டுபிடிச்சிருங்க. ரொம்ப பிரமிப்பாக இருக்குல்ல. இதெல்லாம் உண்மை தாங்க. அடுத்ததா, உலகிலேயே நாய்கள் செல்ல பிராணியாக அதிகம் வளர்க்குற நாடு அமெரிக்காங்க. அங்கே 1/3 குடும்பத்தை சேர்ந்தவங்க நாயை வளர்க்க, அதாவது 1/3 ஃபேமிலியில் நாய்கள் வளர்க்குறாங்க. மொத்தமாக இந்த உலகத்தில் 400 மில்லியன் நாய்கள் இருக்குங்க. அதில் 75 மில்லியன் நாய்கள் அமெரிக்காவில் தாங்க இருக்குது. அடுத்து, நாய்கள் செல்ல பிராணிகளாக வளர்க்கறது நம்மளோட இரத்த அழுத்தத்தை குறைக்கும்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. இப்போ இருக்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்குது, இந்த இரத்த அழுத்தம். அதை வந்து இந்த செல்ல பிராணிகளாக நம்ம இந்த நாயை வளர்க்குறது குறைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நாய்க்குட்டிகளுக்கு வந்து 28 பற்கள் இருக்குங்க. வளர்ச்சி அடைந்த நாய்களுக்கு 42 பற்கள் இருக்குங்க. அடுத்ததாக, கர்னல் யூனிவர்சிட்டி நடத்திய ரிசர்ச்சின் படி நாய்கள் சுமார் 9,000 முதல் 34,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்களால் வீட்டு விலங்காக வளர்க்கப்படுதா சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்கில் இருந்தே மனிதர்களுக்கும் இந்த நாய்களுக்கும் இடையேயான உணர்வு எந்த அளத்துக்கு இருக்குன்னு. அப்போ இருந்தே இந்த நாய்கள் மனிதர்களோட ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி இப்போ வரைக்கும் இருக்குதுங்க. ஒரு சராசரியான நாய் ஒரு மணிக்கு 19 மைல்கள் வரைக்கும் ஓடக்கூடிய திறமை உடையதுங்க. நாய்களால் மனிதர்கள் பேசும் வார்த்தைகளில் 1,000-க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை புரிஞ்சு கொள்ள முடியுங்க. ஸோ உங்கள் வீட்டில் நாய்கள் இருந்துச்சுன்னா பார்த்து பேசுங்க. நாய்கள் அவற்றின் பாதங்கள் மற்றும் மூக்கின் வழியாக மட்டும்தாங்க வியர்வையை வெளிப்படுத்தும். இதை தவிர மற்ற எந்த உடல் பகுதியிலிருந்தும் அதோட வியர்வை சுரப்பிகள்லேருந்து வெளியேறாதுங்க. அதே மாதிரி நாய்க்குட்டிகள் ஒரு நாளைக்கு 18-20 மணி நேரம் மட்டும் தூக்கத்துக்காக செலவு பண்ணுங்கள். ஸோ உங்கள் நாய்க்குட்டி தூக்கிட்டு இருந்தால் அதை எழுப்பி விட்டுறாதீங்க. நாய்களுக்கும் மனிதர்களுக்கும் மாதிரியே பொறாம உணர்வு ரொம்பவே இருக்குங்க. சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, நாய்களுக்குள்ளேயும் பொறாம உணர்வு உண்டுன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. உதாரணமாக, உங்கள் வீட்டில் நீங்கள் 2 நாய் வளர்க்குறீங்கன்னா, அதில் 1 நாய்க்கு மட்டும் அதிகமாக பாசம் காமிச்சு அதுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, இன்னொரு நாய் அதை பார்த்து பொறாமல் கொள்ளுங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. உண்மை தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.